யோ, என்ன அது? நீ பாட்டுக்குள்ள வந்து எல்லாம் ஒடிச்சு போட்டு போயிட்டே இருக்க. இந்த டேமேஜ்க்கெல்லாம் யார் பணம் கட்டுது? அம்மணி, நம்ம ஊருக்கு புருசு பட்ட பகல்ல இந்த லோக்கல் ரவுடிக்கு வேற நம்ம பைய புடிங்கிட்டு ஓடிட்டானுங்க. இதுல வேற ஒரு 2 கோடி இருக்குது. 2 கோடியா? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. என்ன குடிக்கிறீங்க? ஹாட் ட்ரிங்க்ஸா கோல்ட் ட்ரிங்க்ஸா? ரெண்டுக்கு நடுவுல ஏதாச்சும் வெறு வெறுப்பா குடுக்குறியா? முதல்ல இங்க நடந்த டேமேஜ்க்கு 25,000 ரூபாய் எடுத்து வை. பாருங்க, இதுல ராணி கோல்டு, அசாம், திரிபுரா, பஞ்சாப், பங்களாதேஷ், பாகிஸ்தான், சுவிட்சர்லாந்து எல்லாம் இருக்கு. இதுல வந்து உளுந்த ஒரு 2 கோடிக்கு மேல உழுவுங்க. அதுல 25,000 ரூபாய் நீங்க எடுங்க. மீதி 1.5 கோடிக்கு மேல யூ கீப் டு சேஞ்சுங்க. ஷட் அப். நான் பணத்தை கேட்டா நீ லா பேசி எடுத்து நீட்டுறியா? ஒழுங்கா 25,000 ரூபாய் எண்ணி பை. பணமா? நான் சம்பாதிக்கிறது தான் இந்த ஊருக்கு புலம் தேடி வந்தேன். சண்டேனா ஒரு 4 டேபிள் சேர் உடையிருந்தேன். ஏன் எதையும் இன்சூர் பண்ணலையாங்க? யோ, அவங்க யார் தெரியுமா? போலீஸ் கமிஷனரோட வைஃப். நீ ஒழுங்கா பணத்தை செட்டில் பண்ணல, கம்பி என்ன வேண்டி வரும் ஜாக்கிரத. இந்த பொட்டு பொட்டா போட்ட புடவை கட்டின அக்கா தான் கமிஷனரோட கிண்டாட்டிங்களா, பொண்டாட்டிங்களா? போலீஸ் ஒன்னு டங் ஸ்லிப் ஆகுதுங்க. அவங்களை பார்த்தாங்க, இந்த ஜீன்ஸ் படத்துல டான்ஸ் ஆடுவாங்களாங்க. ஐஸ்வர்யான்னு சொல்லி ஐஸ் மேக்கப் பாக்குறியா? இல்லைங்க. லக்ஷ்மியா? இல்லைங்க. வேற யாரு? அந்த ஒரு எலும்பு கூடு டான்ஸ் ஆடும் இல்லையா, அதே மாதிரி. நம்ம கொஞ்சம் நொல்லு ஜாஸ்திங்க, அது வந்து சமாதானமா போயிடலாங்களா? இப்போ இது ஹோட்டல்னு வச்சுக்கங்களேன், தினம் மாவாட்டி அந்த 25,000 ரூபாய கழிச்சிருவேன். இங்க என்ன வேலை செய்யறதுன்னு? ஒரு வருஷத்துக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்தா இந்த கடனை அடைச்சிடலாம். இல்ல உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ள வேண்டியிருக்கும். ஜாக்கிரத. வாட்ச்மேனா? டேய் வேலை வேலை கிடைக்கணும். உன்னை நம்பி இந்த ஊருக்கு வந்தடா. கடைசியில என்ன வாட்ச்மேன் ஆக்கிட்டாங்களே. 10 ரூபா 100 ரூபா 10 ரூபா 100 ரூபா. டிக்கெட் 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 10 ரூபா. டிக்கெட் 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 பாப்பா, டிக்கெட் வேணும் மேடம். யோ, டிக்கெட் வாங்கு, டிக்கெட் வாங்கு. ஏய் இருக்காதீங்க, இங்க என்ன குடும்பத்தைய விழுகிறோம். ஏய், கவுண்டர்ல டிக்கெட் வாங்குறப்ப அடிச்சுக்காதீங்களா? பிரபுள்ள, டக்கெட் வாங்கி தாரு சாமா. ஒரு 6 டிக்கெட் கொடுங்க சாமா. டிக்கெட்டுக்கு தேவ உங்ககிட்ட காசு இருக்குதா? இந்த ஊசி மணி பாசி மணி எல்லாம் கொடுக்க கூடாது. காசு எல்லாம் சினிமாக்கு வருவாங்களா சாமா? சாமா, குழந்தைங்க என்ன பிச்சு வருதுங்க சாமா? என்ன சாமி, படத்துல நரி வருதுங்களா சாமா? ரெண்டு நரி வருது, கூடவே துணைக்கு ஒரு நாயும் வருது. அதான் சாமி, குழந்தைகள்லாம் படம் பார்க்கணும், நம்மள பிச்சு வர்றாங்க சாமா. டிக்கெட் ஆன வாங்க சாமா. 5 ரூபா டிக்கெட் 100 ரூபா சாமா. 5 ரூபா டிக்கெட் 100 ரூபா ஆளும் இல்லையா? 5 ரூபா டிக்கெட் 100 ரூபாய்க்கு வித்தாதான் பிளாக். 5 ரூபா டிக்கெட் 1 ரூபாய்க்கு வித்தா படம் ஊத்திக்கிச்சுன்னு அர்த்தம். பிளாக்ல டிக்கெட் வந்தா போலீஸ் போட்டுக்காத சாமா. நான் ஏன் மாட்டேன்? என் முதலாளி பெருமாள் சாமி தான் மாட்டுவான். உன் முதலாளி அவ்வளவு மோசமா சாமா? மூதேவி மேனேஜர் ப்ரொமோஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறாய்யா. ரொம்ப மோசமா சாமா. ஐயா, நாஸ்டி பெகர். சரிங்க சாமா, வேற சொல்லுங்க சாமா. செக் போட்டு கொடுத்துற சாமா. செக்கா? ஆமா சாமா. நீ பேங்க் அக்கவுண்ட் வேற வச்சிருக்கியா? 5 பேங்க்ல வச்சிருக்க சாமா. வேற வேற பாருல. 5 பேங்க்ல வேற வேற பேர் இல்லையா? யோ, நீ மாறு வயசுல வந்திருக்க மாஜி மந்திரியா சாமா? நம்மள நாயன் சொல்லுங்க சாமா, பேயன் சொல்லுங்க சாமா. ஆனா மந்திரின் சொல்லி அவமானப்படுத்தாதீங்க சாமா. நம்மள உழைச்சி சாப்பிட சாதிங்க சாமா. ஓ, மாஜி மந்திரினா அவ்வளவு இன்சல்ட்டிங்கா ஃபீல் பண்றீங்க? என்ன சாமா, நம்மள ஜெயில் வாசல் போய் பிச்சை கூட எடுக்க மாட்டோம் சாமா. சரி, என்னையா பெருமாள் சாமியின் கையெழுத்து போடுற? முதலாளி, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு முண்டா சேட்டி வந்தா என்ன யாரும் உனக்கு கடையாது இல்லையா? அது முதலாளி, தமிழ் சினிமா தியேட்டர்ல வேலை செய்யறேன்னா அதே டெக்னிக்ல வந்துட்டேன். ஏடா, உனக்கு கவுண்டர்ல உட்கார்ந்து ஒழுங்கா டிக்கெட் வைக்க சொன்னா வெளியில நின்னு பிளாக்ல வந்துட்டு இருக்கியா? இல்ல முதலாளி, இந்த பிளாக்ல டிக்கெட் வித்தாதான் படத்துக்கு ஒரு மரியாதை. அதெல்லாம் ஒரு டெக்னிக். உன் டெக்னிக் எங்களுக்கு தெரியும்டா. டேய், நீ எல்லாம் பால்ல வெண்ணெய் எடுக்கிறவன், நான் பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி விக்கிறவன் தெரியுமா? உன்னுடைய ஒழுக்கத்துக்கு மேனேஜர் போஸ்ட் வேற வேணுமா? உன்னெல்லாம் அதாவது பேசிடுவேன், கட் பண்ணிடுவாங்க. உனக்காகவே புது மேனேஜர் போட போறேன். போ, மரியாதையா போய் அந்த கேட்ல உட்காரு. அங்க உட்காந்து டிக்கெட் விக்கணுமா? வாட்ச்மேன் வேலை பாரு. போட. குட் மார்னிங் மேடம், உங்களுக்கு வேலை தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை பிச்சைக்கார வேலை தான். போய் பாரு. இந்த ஊர் பொண்ணுகளுக்கெல்லாம் வாய் ரொம்ப வரும். குட் மார்னிங் மேடம், உங்களுக்கு வேலை தெரியுங்களா? ஐயோ, நீ ஏன் சத்தமா கேக்குற? நானே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம இந்த வேலையை வச்சுட்டு இருக்கேன். அங்க பாரு, யார்கிட்ட சொல்றத இத வச்சுக்கோ. மேடம், உங்க பேர் என்னங்க? கண்ணகி. ஐயோ, பேரை மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க, மற்றபடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஓகே. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷு படிச்சாலும் என்ன லஞ்சமா? உன்ன வாசல்ல காவலுக்கு நிக்க வச்சா லஞ்சமா வாங்கிட்டு இருக்க? ஓகே, ஒரு 20,500 ரூபாய் குறைஞ்சது. லாக்கர் ரொம்ப நல்லா இருக்குங்க. யோ, உனக்கு ஏத்த ரொம்ப ஜாஸ்திதான். என்ன பண்றது, சைடு வீட்டுல இருந்து அப்படித்தான். இப்ப என்ன பண்ணலாம்? புடிக்கிறான சொல்லி வேலையை விட்டு போயிடுறேன். விட்டாதானே நீ போவ? ஒரு சின்ன ரெக்வஸ்ட்ங்க. என்ன? அதுல ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா குளிருக்கு ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சுட்டு முனியாண்டி விளாசில போய் நல்லா பிரியாணி ஒரு கட்டு கட்டு வந்துடுறேன். ஏற்கனவே நீ பட்ட கடனுக்கு இங்க 1 வருஷம் வேலை பார்த்தாக்கணும். இதுல எக்ஸ்ட்ரா போனஸ் வேறையா? உனக்கு டெய்லி டீயும் பண்ணு மட்டும்தான். நாங்க எல்லாம் குளிக்க போறோம், உள்ள எந்த ஆம்பளை வரம் பாத்துக்கோ. வாங்கடி. அப்படியே வந்தாலும் ரத்தம் வாந்தி எடுத்து செத்துருவேன். அவனே, இங்க துணிமணி எல்லாம் தூக்கிட்டு போறேன்.
இனிமே நீங்க கமிஷனர் பொண்டாட்டி கிட்ட சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி இல்ல இன்டர் போல்ல சொன்னாலும் சரி ஐ டோன்ட் கேர். ஏடி சிங்கிள் குவார்டர் சிங்கிள் பிரியாணி கேட்டதுக்கு டகல் பாஜி வேலை பண்ணீங்களே, இப்ப சிங்கிள் பீஸோட சிங்கி அடிங்க. இன்னைக்கு நான் தான் போனியா? ஒரு வாழைப்பழம் கூட பழம் விழா ஒண்ணு ரெண்டு ரூபாங்க. ரெண்டு ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ரூபாய்க்கு வருமா? வராதுங்க. வராதா? வந்துச்சே. இந்த வாழ்த்து திருவாசக ஏரியாவில ஒருத்த வண்டியை திருட்டு போறானா சார்? மூச்சு இறக்குது. உன்ன இல்லாம என் டிரைவர் சொல்ற வரட்டுக்கு சார், வண்டி வரட்டுக்க. அப்பா என்ன தூள் ஸ்பீடுமா நம்ம வண்டி? கமான் நிறுத்துக. மச்சி ஹோல்டு கைத எனக்கு தெரியும் யாரோ இருந்தது கிட்ட வந்து க்ளோஸ் அப் பார்த்தா நீடா என்ன இருக்கீங்க நீங்க என்னங்கடா க்ளோஸ் அப் லாங் ஷாட்னு டெக்னிக்கலா பேசி புருடா விடுறீங்களா? டேய் உங்க ரெண்டு பேரும் என்ன அரெஸ்ட் பண்ண போற? இப்பவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன். நான் தான் கேஸே குடுக்கலையே சார். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம், கண்டுக்காம விடுவீங்களா? அப்புறம் ஐஜி கிட்ட சொல்லிடுவேன். என்னது ஐஜி தெரியுமா? ஏன் ஐஜி தெரியாதா? பாக்கி பேண்ட் பாக்கி சட்டை போட்டுக்கிட்டு உலக ஒரு இண்டியா அப்படியே சுத்திட்டு அரெஸ்ட் தம் அப்படின்னு சொல்லி ரூம்ல இருப்பாரு அவர் தானே? சுத்தம் சார். ஐஜிக்கு உறவுக்காரன் சொல்ற ஒரு சல்யூட் கிடையாதா? வீட்டுக்கு வந்த அது ஒரு பெரிய கரை உட்கார சொல்ற. நான் ஓட்டுறேன். ஏன் வண்டி தானே அது? சரி ஓடு. ராஜகோபால் நீ சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் அசந்தா கிட்னியே திருடி வித்துற இந்த காலத்துல உங்க அம்மா தன்னோட கண்ணியே தானமா கொடுத்து இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ற ரொம்ப வித்தியாசமான ஆள் தான். அப்புறம் இந்த வேலை கிடைக்கிறதுல உனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஏண்டா வேற யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அவ்வளவு சுலபமா என் முதலாளி யாருக்கா வேலை கொடுத்துருவானா? மிலிட்டரியில கூட ஈஸியா வேலைக்கு சேர்ந்துடலாம். என் முதலாளி கிட்ட நடக்காது, உடஞ்சி எடுத்துருவான். எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ண மேனேஜர் ஆண்டா, அப்பதான் என்ன நம்பி இருக்கிற குடும்பத்தை என்னால காப்பாத்த முடியும். ஆறுமுகம் ஆறுமுகம் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்னடா முதலாளி, நான் மேனேஜர். போடா வாடா மட்டும் இல்ல, போடா வெண்ண, கிழிஞ்சு போன தொன்ன, நாயே, நடுத்தரு பேய, இஷ்டத்துக்கு சொல்லுங்க சார். இந்த கட்ட எல்லாத்தையும் தாங்கு சார். முதலாளி இவனுக்கு சூடு சொரணம் எதுவுமே கிடையாது போல் இருக்கு. ஒரு பத்து மார்க் கம்மியா போட்டுக்க. மிஸ்டர் ஆறுமுகம், எஸ் சார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் க்வெஸ்சன் கேட்க போறேன். கேளுங்க சார். குட்டினா என்ன? குட்டியா? ஆமாப்பா குட்டி சார. குட்டினா நெய் மாதிரி இருக்கிற பிகரை தான், அதாவது பொண்ணத்தா குட்டினு செல்லமா சொல்லுவாங்க சார். சொல்லி போடா. குட்டினா என்னன்னு கேட்ட உடனே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு கண்ணு குட்டி, ஒரு கழுத குட்டி, ஒரு மொச குட்டி, இல்லதான் ஒரு சொல்லாமல நான் தெய்வமா கும்பிட தாய் குழந்தை போய் குட்டிங்கிற நீ நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிருவே. உருப்படாத மேனேஜர் வச்சு நான் என்ன சூசைடா பண்ணிக்கிறது? அனுப்புடா. ஐயோ 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 ஐயோ, இது வேணுமா? லெதர் ஷூ. ராஜகோபால் ராஜகோபால் அடா ராஜகோபால். ஏய் என்னடா லுக்குற, உட்கார்ற? நீ யாருன்னு சொல்ல வேலையாடா? நீ பாட்டு உட்கார. நான் எப்படா உட்காருது? அட இவர் தாங்க முதலாளி சார். சொன்னா தானே சார் தெரியும். பன்னிக்குட்டி, கழுத குட்டி, டைனாசர் குட்டி, நாய்க்குட்டி, கரடி குட்டி. அதனால கரடி குட்டி மட்டும் என்ன பார்த்து சொன்னேன்?
இருபத்தி ஏழு டக்கு ஞாபகம் வந்தது. போதும்பா போதும். வெட்டினரி டாக்டர் மாதிரி வெரைட்டியா குட்டிகளை சொல்லிட்டேன். பட் நான் உங்களோட கேட்கறேன், டோன் மிஸ்டேக் மீ, குட்டின்னு சொன்னோன்னு உங்க வயசு பசங்களுக்கு அழகான பொண்ணுக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். மிஸ் ராஜகோபால் இருங்க, என்ன பசங்க கோச்சு போறீங்க? பின் என்ன சார், தெய்வமா மறிக்க வேண்டிய பொம்பளைகளை போய் குட்டின்னு சொல்றீங்க? உங்க ஹெட்செட்ல எத்தனை பொம்பளை வேலை பாக்குறாங்க? உங்க தியேட்டருக்கு எத்தனை பொம்பளை படம் பார்க்க வராங்க? அவங்க எல்லாம் குட்டியா? ஏதோ ஒரு டெஸ்டுக்காக இப்படி கேள்வி கேட்டேன், அதுக்காக கோச்சு பண்ணீங்க. அப்படியே உட்காருங்க. சாரி சொல்லுங்க. சாரி சொல்லுங்க. மிஸ்டர் ராஜகோபால், இப்போ கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வராரு. அல்லவா வேற நீ வரியா? இல்ல டக்கு டக்குன்னு குடுத்துட்டே இருக்கியா? போட்டு போட, நல்ல மார்க் போடு. அப்பவே போட்டு போற. போட்டியா? போடு. அப்புறம் சார், நான் பாஸ் ஆயிட்டேன் சார். பாஸ் ஆயிட்டே இருக்க. லாஸ்ட் குவெஸ்டன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். சொரப்பிட்டியாப்பா, என் கம்பெனில கல்யாண மாணவங்களுக்கு தான் வேலை. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நீ தான் கல்யாணம் ஆகலே சொல்லிட்டியே, ஃபைல் எடுத்துட்டு கிளம்பு. சார் எனக்கு வந்து சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார். என்னப்பா இது, இப்பதான் கல்யாணம் ஆகலைன்னு சொன்ன, உடனே ஆயிருச்சுன்னு சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? நான் ஆகாத மாதிரி சார். ஏன்னா என் பொண்டாடி தெரு தெருவா சுத்துருவ சார். ஐயய்யே, கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்க. ஐயோ அப்படி இல்ல சார், அவ பத்தினி தான். அவன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யற பொம்பளை போஸ்ட் உமன். நான் இங்க, அவன் மெட்ராஸ்ல. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் குடும்பத்தை காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீங்களே சொல்லுங்க சார், இதுக்கு பேர் கல்யாணமா சார்? இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா சார்? உங்க ஸ்டோரியை கேட்டா எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. சம்பாதிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண பொண்டாட்டியவே பிரிஞ்சிருக்கீங்கன்னா யூ ஆர் கிரேட். என்னடா? ஆமாங்க. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஒன்னே எனக்கு சாட்டிஸ்பாக்சன். யூ ஆர் அப்பாயிண்டட். நேரம் போறாட்டி பார்த்தாலே தெரியுதுங்க, உங்க பொண்ணு பெரிய பியூட்டி பார்லர்னு. பியூட்டி பார்லரா? கொஞ்சம் அழகா இருந்தா பியூட்டி, ரொம்ப அழகா இருந்தா பியூட்டி பார்லர். அம்மா பூஜா, நாளை இருந்து பரதநாட்டியம் எல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்க. ஏன்ப்பா? ஏனா நம்ம மேனேஜர் இந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் தங்க போறாரு. ஆஹா, எங்க கிண்டல தான் ரொம்ப வசதியா இருக்கு. நீங்க வேணா மேனேஜருக்கு வேற இடத்து வாடகைக்கு பிடிச்சு கொடுங்க. வாடகைக்கா? என்னமா நீ ஏப்பா, பெருமாள் சாமி மேனேஜர் என்ன விளையாட? ஆமா, நீ வாடகைக்கு இருந்தா பிரிச்சுனா நல்லா இருக்கு. நீ இங்கே தங்குப்பா. சரி. அப்புறம் இது பாரு, என்னுடைய எஸ்டேட்டு, தியேட்டரு, ஃபேக்டரி, வீடு, பொண்ணு எல்லாத்தையும் நீ தான் மெயின்டைன் பண்ணுவா. உன்னையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. ஆமா, பர்சனல் மேனேஜர் விளையாடா, எல்லாத்தையும் தான் மெயின்டைன் பண்ணணும். இது வருமா, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மேனேஜர்கிட்ட டீல் பண்ணிக்க. பா, நீ என் போன நல்லா டீல் பண்ணும். அதெல்லாம் நல்லா டீல் பண்ணுவான். நீ இன்னைக்கு தான் வரைய பாத்துருக்க, இன்னும் ரொம்ப நாள் பழகுற மாதிரி பேசுறியா? அது ஒரு ஊகம் தான், இந்த அமைப்புக்கு அப்படி வரும் சொன்னா. முதலாளி, உங்களுக்கு இந்த பரதநாட்டியம் ஏதாச்சும் டேஸ்ட் இருக்குமா? டேஸ்டா? பிளட்டுப்பா. ஓஹோ, பரம்பரை பரம்பரையா? நாங்க இந்த பரதநாட்டியம் வளர்ந்தவங்களாச்சே. எங்க பாட்டி இருக்கு, தன்னுடைய 95வது வயசுல பரதநாட்டியம் ஆடும் போறே ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்க. ரொம்ப சிறு வயசா இருக்கு. பைசு தேதிலே இருந்தாங்கப்பா. என்னுடைய பரதநாட்டியம் டோன்ட் வரி, பிளட் வாங்க, ரெடி பண்ணுங்க. சரிங்க ஐயா. என் பேரு பூஜா.
நான் சொன்னபடி செஞ்சிருவாங்கல்ல, எல்லாம் அசத்திடுவாங்க. அந்த ஆள் வேண்டாம்னாலும் விடக்கூடாது. போங்க. ஓகே ராஜகோபால், நிச்சயமா இன்னைக்கு உனக்கு வேலை காலி. அம்மா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அனைவரும் முதலாளி சம்பளத்தை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். தங்கச்சி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிடலாம். இனிமே பிரச்சனையே இல்ல, குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டியதான். என்ன தேவதைகளா இவ்வளவு லேட்டா வரீங்க? இன்டர்வியூட போது கேபின்ல உட்காந்து படம் பார்க்கலாமா? மேனேஜரை பார்த்து பேசிக்கிறோம். மேனேஜரியா? ராஜகோபால், உனக்கு உடம்பெல்லாம் மச்சண்டா. வச்சிருக்கமா. இந்த படத்தை பத்தி எங்களுக்கு என்ன டவுட் கேட்டுட்டு போலான்னு வந்தோம். திரும்ப பத்தி டவுட்னா டைரக்டர் கிட்ட தான் கேக்குறேன். எங்க டிக்கெட் என்ன பண்றது? நாங்க மூணு பேரும் ஒரே டிக்கெட்ல படம் பார்க்கணும், முடியுமா? ஒரே டிக்கெட்ல எல்லாரும் உட்கார்ந்து படம் பார்க்கணும்னா ஒருத்தர் மடியில மேல ஒருத்தர் உட்கார்ந்து பார்க்கணும். பின்னாடி இருக்கிறவனுக்கு மறைக்கல. என்ன என் கோடு வாயில பேசினா கூட புரிஞ்சுக்க மாட்டேன். வேலை இல்லையா? சினிமா பருவம் மூலியில சைட் அடிக்கிறியா? இதுக்கு தாயா கல்யாணம் ஆன ஆளு இல்ல சினிமா கூட வேலைக்கு கூடாது. உனக்கு மேனேஜர் மாதிரி கல்யாணம் ஆயிருந்தா பொம்பளை திரும்பி பாப்பியா? எங்க மேனேஜர் உள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு? இல்ல வெளில போயிருக்காரு. என்ன எனக்கு டவுட் வந்துருச்சு. நீ நடந்துக்கிறது பார்த்தா நீ கல்யாணம் ஆன மாதிரி தெரியல. கல்யாணம் ஆனவங்க தான் இப்படி நடந்துப்பாங்க. சரி வாய் முற. இது பாரு, உனக்கு நீ சம்பளம் கொடுக்கலான் இருந்தேன், அதை நீயே கெடுத்துட்டேன். உன் பொண்டாடி கூட்டுவா, அவ கையால சம்பளத்தை வாங்கி. ஐயோ வரமாட்டேன், அவளுக்கு லீவ் இல்லையேன்னு சொல்ல வரேன். நீ உன் பொண்டாட்டியோட வந்தீங்கன்னா அவனுக்கு சம்பளம் இல்லைன்னா டிஸ்மிஸ். நீயே முடிவு பண்ணிக்க. என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு? இதெல்லாம் யாரோட வேலைன்னு எனக்கு தெரியும். பூஜாவோட வேலை, அவளுக்கு ஒரு வேலை வச்சிருக்க.